வணக்கம் நேர்களே. உங்களுக்கு தெரியும், 2015 முதல் முறையாக பிரான்ஸ் நாட்டிலே, அதுவும் மேக்கப் ஷோ, மாடல் ஷோ வந்து நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த வருஷம் 2016 விஜித ஜனார்தன் அவங்களால் இந்த மேக்கப் ஷோ 2nd முறையாக பிரான்ஸ் நாட்டில் நடைபெறுகிறது என்று உங்களுக்கு அறிவித்திருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்க பின்னாடி இன்றைக்கு அவங்கள தான் நாங்கள் போட்டி எடுக்க வந்திருக்கோம். வாங்க, அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரி எடுக்க எடுத்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? சதாஜினி. சதா. ஓகே. இந்த வருஷம் மேக்கப் ஷோவில் வந்து நீங்கள் உங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிற்கிறீங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த முறை நாங்கள் போன முறை இந்த ஷோவை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதால் இந்த முறை இந்த ஷோவை வந்து நாங்கள் நல்லபடியாக செய்து ஒரு டேலண்டாக இந்த ஷோவை நல்லபடியாக முடிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு சோபனா. ஓகே சோபனா, இந்த மோட்டர் ஷோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே போன வருஷம் மாடல் ஷோ பார்த்தேன். இந்த வருஷம் இன்னும் நல்லதாக எங்களோட டீச்சருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த மாடல் ஷோவை செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறோம். அதனால் எல்லாரும் வந்து எங்களை என்கரேஜ் பண்ண வேணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது நடக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்களுடைய நேம் என்ன? ஓகே சார். நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி என்ன? அவள் சொன்ன மாதிரி இந்த முறை நல்ல வடிவாக இந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே எல்லா பிள்ளைகளும் வந்து விரும்புகிறோம். அதே மாதிரி நிறைய ஆட்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வரணும். அப்போ தான் இந்த ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸாக முடியும். அதோடு வந்து எங்களோட டீச்சருக்கும் வந்து இந்த ப்ரோக்ராமால் நல்ல ஒரு பேர் வரணும் வந்து ஆசைப்படுறோம். கண்டிப்பாக. நன்றி சார். வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். விஜிதா. ஓகே விஜிதா, நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு என்ன உங்களோட இந்த மாடல் ஷோ பற்றி நீங்கள் சொல்லுங்கள். போன வருஷம் பார்த்து நான் நல்லா இருந்தது. இந்த வருஷம் அதை விட பிரம்மாண்டமாக அமையணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எங்களுக்கு நிறைய சனம் வந்து இதுக்கு ஆதரவு தர வேண்டும்னு வேண்டிக் கொள்கிறேன். ஓகே. இப்போ அடுத்து வந்து நிற்கிறாங்க, அவங்க தருவோம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஓகே ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேக்கப் ஷோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2015 இந்த ஷோ நடந்தது, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கவலையாக இருக்கிறேன். இந்த வருஷம் இதை கிடைக்கிறதுக்கு உண்மையில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த ஷோ வந்து நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை வீடு பிள்ளைகள் எல்லா கஷ்டத்தோடையும் வந்து நாங்கள் இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட மிஸ் எங்களோட நிறைய கஷ்டப்படுறா. அவன் பிள்ளைய பார்க்கணும், எங்களை பார்க்கணும் எல்லாம் சொல்லி தந்து கஷ்டப்படுறோம். இந்த ஷோவை நாங்கள் நல்லா நடத்தணும்டா, உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக உங்களை அன்போட ஆதரவாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட சொந்தக்கார் எல்லோரும் கூட்டிக்கொண்டு நீங்கள் வாங்கோ. ரொம்ப ரொம்ப பெருசாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ப்ரோக்ராம் செய்ய இருக்கிறோம். உங்களோட ஒத்துழைப்பை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் நல்லா அமைகிறதுக்காக உண்மையில் நாங்கள் ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறோம். நன்றி. உங்களோட நேம் என்ன? சர்மிலி. ஓகே சார், நீங்கள் இந்த மாடல் ஷோ என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் இந்த மாடல் ஷோவை ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்து செய்கின்றோம். நீங்கள் எல்லாரும் வருகை வந்து எங்களுக்கு ஆதரவு தரோன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி. உங்களோட நேம் என்ன? ஷாலினி. ஓகே ஷாலினி, இந்த மேக்கப் ஷோ பற்றி உங்கள் கருத்து என்ன? இது வந்து ஒரு மேக்கப் மாடல் ஷோ அண்டு இதில் ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அண்டு ஃபுல் ஆஃப் சாப்பாடு அண்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மேக்கப் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தால் ஃபுல் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். வீட்டு வந்ததுக்கு பிரயோசனமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். ஓகே, கண்டிப்பாக. வணக்கம். 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 உங்களோட நேம் என்ன? தனி. ஓகே தனி. எல்லாரும் கண்ண கருத்தோடு சொல்லியிருந்தாங்க, ஆனால் உங்கள் கருத்தோன்னு இருக்குமல்ல, அது சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னுடைய முதலாவது ஷோ. நானும் இதுவரை நான் பார்த்ததில்ல. ஷோ டிவியில் பார்த்துருக்குறேன், பட் இதுதான் நானும் பங்கு போகிற முதல் ஷோ. எனக்கு ஆர்வமாக இருக்கு, நான் என்ன செய்ய போகிறேன்னு, எப்படி பார்க்க போகிறேன்ற ஒரு விஷயம். அதை விட தென்னிந்திய கலைஞர்களும் பங்கு பெறினோமா. அப்போ டோட்டலாக எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவும், கொஞ்சம் தமிழாக்களே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம். டெய்லி பார்க்குற ப்ரோக்ராம் இல்லை, இது கொஞ்சம் டோட்டலாகவே டிஃப்ரெண்டான ப்ரோக்ராம். ஸோ எங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும்போது, பட் நீங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை அறியும் சொன்னா நீங்களும் வந்து பாருங்க. உங்களையும் நான் உங்களோட எல்லாரையும்
எங்களோட மிஸ்ஸின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். வந்து பார்த்து வடிவா என்ஜாய் பண்ணி வடிவா சாப்பிட்டு வடிவா நீங்கள் போகும்போது உங்களோட உணர்வு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். உங்களோட நீங்கள் வந்து அடுத்த முறை உங்களுக்கு இது ஒரு ஒரு சான்ஸாகவும் இருக்கலாம். நீங்கள் மிஸ்ட்டை வந்து பழகி நீங்களும் உங்களோட மாதிரி டெவலப் பண்ணுறது. நன்றி. வணக்கம். உங்களோட நேம் என்ன? சாந்தி. ஓகே சாந்தி, உங்களுக்கு தெரியும் 2015 அதாவது வந்து 2016 ரெண்டாவது தருகா, அதுவும் ஃப்ரான்ஸ்லேயே ரெண்டாவது முறையாக இந்த இவங்க இந்த மேக்கப் ஷோவை வந்து நடத்துகிறாங்க. நீங்கள் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, உங்களுக்குன்ற ஒரு இந்த மோட்டர் ஷோஸுக்கு ஒரு அபிப்பிராயம் பண்ணியிருக்கு, அது என்ன? அது நீங்கள் இதில் வந்து போயிடணும்னு ஆசைப்படுறோம். ஆமாம், 2015 நடந்த ஷோவை நான் மிஸ் பண்ணிட்டேன். 2014 எப்படி நான் பங்கு பெற்றோன்னு நிறைய நிறைய சிரமத்தின் மத்தியில் தான் நான் இங்கே பங்கு பற்றி இருக்கிறேன். எங்களோட ஷோ வந்து நல்ல முறையில் எதிர்பார்க்குறத விட நல்ல முறையில் நடக்கணுமென்று விரும்புகிறேன். ஓகே, நன்றி. மீடியா சார்பில் விஜய் ஜனார்தன் அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் 14 இல்லாத வந்து நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.